கண்மணி போன் பண்றா. எடுத்து என்னன்னு கேளுங்க. ஹலோ ஐயா, நான் என்னால ஆன எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் வேலைக்காகல. அந்த ராசாத்தி எப்படியாவது மலர கண்மூழிக்க வைப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. அந்த பொண்ணு பொழைச்சாதான் என் பிள்ளைய வெளிய கொண்டு வர முடியும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு போங்கன்னு என் மாமியாரே சொல்லிட்டா. என்ன சொல்ற கண்மணி? அதனால ஆபரேஷன் நடந்தே தீரும் ஐயா. அவ மட்டும் கண் முழிச்சா அப்புறம் நாம எல்லாருமே மாட்டிப்போம். அதுவும் நீங்க தான் சந்தோஷ கொலை பண்ணீங்கன்னு அந்த மலர் சொல்லிட்டா அவ்வளவுதான். நாம மூணு பேரும் ஒன்னா இருந்தாதான் பல சாதனைய பண்ண முடியும். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அந்த ஆபரேஷனை நிப்பாட்டுங்க. ஆமா, அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன? HHH ஹாஸ்பிடல். அந்த ஹாஸ்பிடல் சீஃப் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்ட பேசி அவ கதையை அங்கேயே முடிக்கிறேன். சரிங்க ஐயா. ஹலோ. வணக்கம் டாக்டர். நான் வாழவைக்கும் வானவில் கட்சி தலைவர் ஏகாம்பரம் பேசுறேன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். இனிமேலும் நான் நல்லா இருக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். என்ன சார் சொல்றீங்க? எனி ப்ராப்ளம்? ஆமா டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல மலருங்கிற ஒரு பொண்ண அட்மிட் பண்ணிருக்காங்க. அவ நினைவு திரும்ப கூடாது. நினைவு திரும்பாமலேயே அவ கதை நீங்க முடிச்சிடணும். அவளுக்கு ஆபரேஷன் பண்ண வர்ற டாக்டரை சரி பண்ணி அவர்கிட்ட பேசி அவளை க்ளோஸ் பண்ணிருங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என்ன சார் சொல்றீங்க? செய்யும் தொழில தெய்வமா மதிக்கிறவனா? இந்த ஹாஸ்பிட்டல ரன் பண்ண கோடிக்கணக்கில் பணம் தேவைதான். ஆனா அதுக்காக என் தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்ன டாக்டர், தொழில் அது இதுன்னு சொல்றீங்க? லாபம் பார்க்க வேண்டாமா? பதட்டப்படாம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணி தரேன். இங்க பாருங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதுக்காக தான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் தத்துவம் எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத செய்யலன்னா நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டி வரும். சார், உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறால் நான் இல்ல. அதுக்கு நீங்க வேற ஆள பாருங்க. போன வைங்க முதல்ல. அண்ணே, என்னாச்சுண்ணே? அந்த டாக்டரு கரெக்டா ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ண காப்பாத்திய தீர்வாளாம். அட விடுங்கண்ணே, அந்த டாக்டர் பண்ணலன்னா என்ன? நம்ம பசங்களுக்கு டாக்டர் கிட்ட போட்டு உள்ள அனுப்பி அவ கதையை முடிச்சிடலாம். அண்ணே, அந்த பொண்ணு உங்களுக்கு காலி பண்ணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன்னு நீங்க எதுக்கு மனசு போட்டு உழைப்பிக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. வண்டியில இருங்கண்ணே, வீட்டுக்கெல்லாம் போய் கவலை விடுங்க. சொல்லுங்க பரந்தாமன். கண்மணி, அண்ணா சொல்லி அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டான். நீ கவலையே படாத, நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டாக்டர் வேஷம் போட்டு உள்ள அனுப்பி அவ கதையை முடிச்சிடறேன். முடிச்சிடலாமா பரந்தாமன்? நிச்சயமா முடிச்சிடலாம். நீ நிம்மதியா இரு, நான் இருக்கேன்ல. சரி பரந்தாமன், ஆனா சொதப்பாம நல்லபடியா அதை நீங்க பண்ணி முடிச்சிடணும். கண்டிப்பா கண்மணி, முடிச்சிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். Yes, doctor. Yes. Please. Patient full-ஆ செக் பண்ணிட்டோம். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு. அது வந்ததும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். ஓகே. அண்ணா, இவர்தான் பாம்பேல இருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா ரசதி, எனக்கும் அப்படிதான் தோணுது. கடவுளே, நீதான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும்.
இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். வாங்க டாக்டர். மேடம் டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டாரு. சரிங்க டாக்டர். பேஷண்ட்க்கு உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே டாக்டர். थैंक यू. வாங்க டாக்டர். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன விஷயம் மலர். அக்கா இவர் பேர் சந்தோஷ். வணக்கம் மேடம். வணக்கம். இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? கங்கிராச்சுலேஷன். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் அக்கா. அக்கா நான் இப்ப தேர்ட் ஐன ஒரு ஆர்டிகல் எழுதுறேன்ல, அந்த பத்திரிகையோட சப் எடிட்டரா இருக்காரு. நான் இவ்ளோ தைரியமா ஆர்டிகல் எழுதுறத பார்த்து என்ன விரும்பி அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாரு. அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மலர். அது மட்டும் இல்ல, எங்க மேரேஜ்ல நீங்களும் இனியன் சாரும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி மலர், நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அப்புறம் மலர், நீ வார பத்திரிகையில எழுதுறல பாவா கட்சி அத்துமீறல் சேர்மன் அதிரடிங்கிற அந்த ஆர்டிகல படிச்சேன், நல்லா இருந்துச்சு. உன்னோட துணிச்சல பாராட்டினாலும் உள்ளுக்குள்ள அந்த கட்சிக்காரங்க உன்னை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயமும் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ மலர். ஆபரேஷன் சக்சஸ், நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் 4 ஆர் 5 ஹவர்ஸ்ல கண்ணை முடிச்சிடுவாங்க, நம்பிக்கையோட இருங்க. எப்படியோ என் பொண்ண காப்பாத்திட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும். நான் கும்பிட்ட என் கொலசாமி என்ன கைவிடல. அம்மா அழாதீங்கம்மா, உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க. Let's move. ராசதி, இப்பதான் எனக்கு உசிரி வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ மலர காப்பாத்தியாச்சு, அதே சமயம் மாப்பிள்ளையும் வெளியே வரத்துக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அண்ணே, நாம இங்கே இருந்து மலருக்கு நினைவு திரும்பினதை பாத்துட்டு போலாம். சரி ரசதி, இருந்து பாத்துட்டு போலாம். மலர்,
மலர், நீ என்ன சொல்ல வர? கேக்கல. சி சி எஃப் டி டி. சிஎஃப்டியா? சிஎஃப்டினா என்ன மலர், அர்த்தம் சொல்லு மலர். மலர் கண்ண முடிச்சு பார்த்த உடனே இத சொல்றானா, இது கோட் வேர்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்ன. இது என்ன எதுன்னு ஆராய்ஞ்சா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருவோன்னு என் உள் மனசு சொல்லுதுன்ன. அப்போ நீ சொன்ன சரியாதமா இருக்கும். வா, முதல்ல என்ன விசாரிச்சு பாக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் சிஸ்டர். மேடம், மலர் கண்ணை முடிச்சா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. பண்றேன் மேடம். என்ன நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போன் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாக்குறேன். சரி, நான் வரேம்மா. சரிங்கம்மா, வாங்கல. என் பேரு ராசாதி. மலருங்கிற பேஷண்ட் உள்ள இருக்காங்க. ஓகே மேடம், இன்ஸ்பெக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு, நாங்க பாத்துக்கிறோம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா லேட்டா வரீங்க. இல்ல மேடம், வேற ஒரு பந்தோபஸ்துக்கு போயிருந்தோம். ஸ்டேஷன்ல பிசி யாரும் இல்ல. நாங்க வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் விவரத்தை சொன்னாரு, நாங்க கிளம்பி வந்துட்டோம். சரி, அந்த பொண்ணுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சரி, தேங்க்யூ. அம்மா, நீங்க இருந்து பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. சரிங்கம்மா, வாங்க. சரி, போலாம். ராசாதி மேடம். சொல்லுங்க சிஸ்டர், மலர் கண்ண முடிச்சிட்டாங்களா? மேடம், அதுக்காக தான் கால் பண்ண. இப்பதான் லேசா கண்ணை திறந்து பாக்குறாங்க. சரிங்க சிஸ்டர், நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க மேடம். சும்மா சொல்லக்கூடாது பரந்தாமன், அந்த ராசாத்தி பயங்கரமான ஆள். என்ன சொல்ற கண்மணி? அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்னமா போராடுறா? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அத்தை கிட்ட பேசி 20 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்து ஆபரேஷனை பண்ணி முடிச்சிட்டாலே. இது எதுக்காக கண்மணி? இனி என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், நம்ம அண்ணனை எப்படியாவது உள்ள தள்ளணும் தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்னதான் பண்ணாலும் அது விழலுக்கு இருக்கிற நீர் மாதிரி வீணாதான் போக போகுது. இந்நேரம் நம்மால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மலர் கதைய முடிச்சிருப்பான்.
கேண்டீன்ல போய் இட்லி சாப்பிட்டு வந்துருவோம் வாயா. நீங்க போய் சாப்பிட்டாங்க சார், நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு வரேன் சார். யோ கேண்டீன் பக்கத்துல தான் இருக்கு, பத்து நிமிஷத்துல என்ன ஆயிடப்போது வாயா. நீங்க தானே மலரோட அம்மா? ஆமா டாக்டர். இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்கம்மா. என் பொண்ணுக்கு வேற டாக்டர் தான் வைத்தியம் பார்த்தாங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அம்மா அது வந்து அவரு பகல் டியூட்டியில வேலை செய்யறதுமா, நான் வந்து நைட் டியூட்டி பாக்குற டாக்டர்மா. உங்க பொண்ணு குணமாகணுமா வேண்டாமா? டாக்டர் தெரியாம கேட்டுட்டேன், கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வாங்க. ஓகே. மருந்து புரியல சொல்றாங்க. இது மெடிசன் மாதிரியே தெரியல, ஏதோ கிறுக்கி இருக்காங்க. வாங்க பாப்போம். ரெண்டு பேரையும் காணோம். அவங்க ஏதோ சாப்பிட்டு வரேன்னு சொல்லி போனாங்கம்மா. என்னம்மா நீங்க? அஷிஷோ மலர் மலர் என்னாச்சு மலர்? ஐயோ மலர் மாஸ்க் மாட்டுங்க. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அந்த கான்ஸ்டபிள்ஸ் எங்க காணோம்? என்னன்னு தெரியலம்மா. மலர் 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 உனக்கு ஒண்ணும் இல்ல மலர் மலர்.